الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد புகழனைக்கும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. கண்ணியமும் மகத்துவமும் வாய்ந்த புனிதமிகு இந்த ரமலான் மாதத்தின் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மிக முக்கியமான குறிப்பாக நினைவில் இருக்க வேண்டிய எல்லோரும் நிச்சயமாக எதை சம்பாதிக்கிறோமோ இல்லோ இல்லையோ அல்லது யாருக்கு சம்பாதித்தோமோ இல்லையோ, நம்மிடம் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு உறவுக்காக, நமக்கான சொந்த உறவாக இருக்கிற முக்கியமான அந்த உறவுக்காக இந்த உலகத்திலேயே நாம் சம்பாதித்து சொத்தை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு உறவுக்காக வேண்டிய இன்றைய நாளில் பேச இருக்கிறோம். உலகம் சார்ந்த, உலகத்தை பற்றி, உலகத்திற்காக எத்தனையோ விஷயங்களை நாம் இந்த உலகத்திலே தேடிக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இன்னமும் குழந்தையாகவே குழந்தைக்குத்தான் சில விஷயங்கள் நிஜமாகவே தெரியும். அவைகள் அவர்களுக்கு எது விளையாட்டு, எது நிஜம், எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட்னு அவங்களுக்கு தெரியாது. குழந்தைகிட்ட எதையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையுமே நிஜமாகவே அவர்கள் பார்ப்பார்கள். எனவேதான் குழந்தையிடம் நீங்கள் பெற்றோர்கள் குழந்தைக்கு முன்னால் உங்களுடைய அன்பை பரிமாறுவதை மறைவாக வைத்திருப்பதை போன்று உங்களுடைய சண்டையையும் கூட மறைவாகவே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குழந்தை அதை பார்த்தவுடன் அதை நிஜமாகவே பாவிக்கும். நாம் இன்னைக்கு வெளியே அவங்க முன்னாடி சண்டை போட்டுருவோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அன்பா போயிடுவாங்க. ஆனா அந்த குழந்தை அப்படி நினைக்காது, அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டையாக தான் இருக்கும் போல இருக்கு, எப்பவுமே உங்களுக்கு ஏழாம் பொருத்தமாக தான் இருப்பாங்க போல இருக்குன்னு யார் நினைப்பா? அந்த குழந்தை நினைக்கும். எனவே குழந்தை மனம் என்பது பார்ப்பதையெல்லாம் நிஜமாகவே நினைக்கும். இப்போ நாமமும் சமயங்களில் அந்த தொடர்ந்து பயணிக்கக்கூடாது. இந்த உலகம் என்பது ஒரு பயண நாட்களாக நமக்கு குறிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நான் சொல்ல வரல, உலகம் என்பதே குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த உலகம் என்பது ஒரு பயணம்தான், இது ஒரு உலக பயணம், மறுமையை நோக்கி ஒரு பயணம் தான். எனவே இது ஒரு பயணமாகத்தான் இருக்கிறோமே தவிர உலகம் என்பது இலக்கிலே நம்ம அமர்ந்து இருக்கல, நம்ம ஒரு முடிவுல வந்து உட்காரல. நமக்கு இன்னும் என்ன இருக்கு? ஆகிரத் இருக்கு, அதுக்கு இடையில கபூர்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்னா பயணிக்க போறோம். இப்ப பயணிக்கிறதுக்கும் கபூர்ல பயணிக்கிறதுக்கும் ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தான். இந்த பயணத்துல நம்மளோட யார் இருக்கிறாங்க? ரூஹு இருக்கும், அவ்வளவுதான். நம்மளோட இருக்கிறது யாரு? ரூஹ். மிக முக்கியமான ஒரு உறவு, முக்கியமான ஒரு உறவு இது பெருமக்களே. இதை பத்தி யாருமே சிந்திக்கிறது இல்லை இல்லையா? துன்யாவில் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. ரூஹுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அதே அப்படி சொல்ல முடியுமா? கைக்கு, காலுக்கு, ஹார்ட்டுக்கு, அறிவுக்கு, முகத்துக்கு சர்ஜரி பண்றான், என்னென்னலாம் பண்றான். என் ரூஹுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? என் ரூஹுக்கு ஒரு ஆப்ரேட் பண்ணுங்கன்னு கேட்க முடியுமா? அதை அப்பப்போ அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். கடைசியா இன்னைக்கு கொண்டு போய் ஒட்டமா முட்டமா வச்சிருக்கிறது வந்து வெறும் அந்த ஐசி வார்டில் இருக்கக்கூடியது, அதுவும் அந்த டிகிரி காமிச்சுட்டே இருக்கும். ரூஹு இருக்கா இல்லையா, ரூஹு இருக்கா இல்லையா, ஏறுதா இறங்குதா, ஏறுதா இறங்குதா. கடைசியா போன் ஒரு 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 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடும், ஒரு போன் வந்துடும், அதாவது பல்ஸ் கொஞ்சம் அப்படியே இறங்குற மாதிரி தெரியுது. அப்படின்னு இவங்க எல்லாம் என்ன செஞ்சிடணும், அந்த உடலை நோக்கி ஓடி வருவாங்க. எல்லாத்தையும் பார்ப்பாங்க, நல்லா தானே இருந்தாரு, கண்ணெல்லாம் நல்லா தானே இருக்கு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா டாக்டரால எதை எடுத்து காட்ட முடியாது, வெளியே ரூஹை எடுத்து காட்ட முடியாது. துன்யால எல்லாம் அப்படி ஒரு பொக்கிஷமாக எதை கொடுத்துருக்கிறான், ரூஹு கொடுத்துருக்காங்க. என்னங்க போயினாரு, அடிபட்டு அடிபட்டுருச்சா, என்ன ஆயிடுச்சு, உயிருக்கு ஒண்ணு இல்லையே,
இல்லை இல்லை நல்லா இருக்கிறாரு. அப்புறம் அடுத்தது கேட்பாங்க, அப்போ உடலில் எங்கெல்லாம் அடிபட்டுச்சு? முதல்ல கேட்கறது என்னதான்? ரூ. ஆனால் நாம் சம்பாதிக்கிறது எதுக்குதான்? உடலுக்கு சம்பாதிக்கிறோம், ரூஹுக்கு சம்பாதிச்சோமானா? இல்லை. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் சொல்றான், உலகத்தினுடைய இந்த வாழ்க்கை, உலகத்தினுடைய இந்த பொருள், நீங்கள் சந்திக்கிற எல்லாம் இல்லா மதாஉல் குரூர், இது எல்லாம் ஒரு ஏமாற்று பொருட்கள் தான். அல்லாஹ் சொல்ற வார்த்தை, எல்லாம் நாம் எதை தேடிக்கொண்டே இருக்கிறோமோ, எதை நோக்கி நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோமோ, பெருமக்களை ஏமாற்றம் தான். அப்படின்னா துன்யால சம்பாதிக்கவே கூடாதா? அப்ப வந்து நம்ம துன்யால வந்து வீடு வாசல் இருக்கவே கூடாதா? துன்யால எதுவுமே அனுபவிக்க கூடாதா என்றால், ஷரியத் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் சம்பாதிக்க வலியுறுத்துகிறது. இஸ்லாம் துன்யாவை நமக்கு கொடுத்தது ஒரு பெரிய நியமத். இந்த உலகம் நமக்கு கிடைச்சதுனாலதான் அல்லாவுக்கு சஜ்தா செய்யற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லாஹ் நம்மளுடைய கடைசி ஹயாத் வரைக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இந்த உலகம் நமக்கு கிடைச்சதுனால தான் நம்மளுடைய ஹபீப், நம் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நாம பெறக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகம் நமக்கு கிடைச்சதுனால தான் நாம் நிறைய சொத்துக்களை பெற்றிருக்கிறோம் பெருமக்கள். இதெல்லாம் சொத்துக்கள். ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய சொத்து, அல்லாஹ் நமக்கு பெரிய சொத்து. நம்ம எல்லாருக்கும் இது விளங்குற மாதிரி ஒன்று சொல்லணும்னு சொன்னா, சல்லல்லா அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போயிட்டு நிறைய பணம், நிறைய பொற்காசுகள், நிறைய குதிரை, நிறைய ஒட்டகம் எல்லாம் வந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த பக்கம் கூப்பிடுறாங்க, யா மஹஷரல் அன்சார், யா மஹஷரல் அன்சார், அன்சார், அன்சாரி சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு நிக்கிறாங்க மதீனாவில். குரேஷிகள்கிட்ட தோற்கடிக்கப்பட்டு அவரிடமிருந்து வந்த கனீமத் பொருட்கள் நிறைய இருக்கு. சல்லல்லா அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே பங்கு கொடுக்குறாங்க, ஒரு ஆளாக பங்கு கொடுக்குறாங்க. பங்கு கொடுத்து முடிச்சாச்சு, அன்சாரி சஹாபாக்கள்லாம் வியந்து போய் நிற்கிறாங்க, இல்லை நமக்கு ஒன்றுமே காணும், நம்ம எவ்வளவோ போர்களுக்கு எவ்வளவோ விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹோட தியாகம் பண்ணமே. சில பேர், நான் சுத்தமாக சொல்கிறேன் இந்த சம்பவத்தை, சில பேர் அன்சாரி சஹாபாக்கள்கிட்டலேயே சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க, யக்ஃபிருல்லாஹோ வ ரசூலோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் மன்னிப்பானாக, நஊது பில்லா, அப்படி எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, எங்க ரசூலுல்லாஹ் நமக்கு அநீதம் செஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பேச்சு பரவ ஆரம்பிக்கும். சஹாபி இப்னு உபாதாவின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களுடைய தலைவராக இருந்து அவர்களுடைய அமீராக இருக்கிற சஹாபி இப்னு உபாதாவை அழைச்சு கூப்பிட்டாங்க. என்ன பேச்செல்லாம் இப்படி வருது, என்ன பேச்செல்லாம் இப்படி வருது, அல்லாஹ் ஒரு தூதே மன்னிக்கிற அளவுக்குலாம் வருது. ஆமா யா ரசூலுல்லாஹ், நீங்க பதட்டப்படாதீங்க, சன்சாரிகளை சரி செய்ய இவங்க போறாங்க. பெருமக்களை இதில் சல்லல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்சாரிகளே, நீங்கள் எல்லோரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஹிதாயத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தேன், என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் எல்லோரும் தனித்து இருந்தீர்கள், உங்களுக்கு ஒரு ஒற்றுமையான சேர்க்கை, ஒரு ஜமாஅத்தை உருவாக்கி கொடுத்தேன், என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சல்லல்லாஹு சொன்னாங்க, எல்லாரும் போகட்டும், நீங்கள் என்னை கைவிடலாமா? மக்கள் எல்லாம் வயன் சலக்க, மக்கள் எல்லாம் ஒரு பாதையில போனா நான் அன்சாரிகளாகிய உங்க பாதையில தானே வருவேன், உங்களுக்கு நான் துரோகம் செய்திருவேனா? அவங்க எதை வேணாலும் கொண்டு போகட்டும், அற்ப காசுகள், நான் என்னை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நாங்க நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நீங்க சொத்தாக எடுத்துக்கீங்க. நாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமக்கள் உலகத்தினுடைய சொர்க்கமாக, உலகத்தின் சொர்க்கமே யாருதான்? பூமான நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை நான் உங்களுக்கு தருகிறேன். அன்சாரி சஹாபாக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எது உண்மை எது பொய் என்று நாங்கள் ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்காமல் போய்விட்டோம். பெருமக்கள், இன்னைக்கு உலகத்தில் நாம் நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் அதை முழுக்க முழுக்க நம்முடைய உடலுக்காக, துன்யாவுக்காக சம்பாதிக்கிறோம் என்று நான் சொல்ல வருகிறேன். அதை அப்படியே கொஞ்சம் மார்க்கத்திற்காக நாம் கொண்டு சம்பாதிக்கிறோம், மார்க்கத்திற்காக நம்ம ரூஹுக்காக என்ன சம்பாதிச்சோம், நாளைக்கு நம்முடைய ஹயாத்துக்கு பின்னால நம்மளுடைய ரூஹு என்ன சம்பாதிச்சிருந்துச்சு, அல்ல அதை தானே பார்க்குறான். இந்த ரூஹு என்ன சம்பாதிச்சு, என்ன சதக்கா செஞ்சிச்சு, வாப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சிச்சு, கூட பிறந்த புள்ள உடன் பிறந்தவர்களுக்கு என்ன செஞ்சிச்சு, மனைவிக்கு என்ன செஞ்சிச்சு, கணவனுக்கு என்ன செஞ்சிச்சு, பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிச்சு, 2, 3, 11 பிள்ளைகளுக்கு சரியாக செஞ்சிச்சா, 5 பிள்ளைகளுக்கு சரியாக செஞ்சிச்சா, ஆயுட்காலங்களில் இந்த ரூஹுகள் என்ன செஞ்சிச்சு, காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு, அந்த காசில் என்ன பங்கு கொடுத்துச்சு, மார்க்கத்திற்கு என்ன பங்கு கொடுத்துச்சு. பெருமக்களே, நான் குறிப்பாக
ஏழை எளியவர்கள் நடுத்தர வர்க்கங்கள் அல்லாமல் அல்லாஹ் பரக்கத்தாக வைத்திருக்கிற சில முக்கியமான நபர்களுக்காக வேண்டிய நான் சொல்கிறேன். பணம் இன்னமும் சேர்க்க வேண்டும், இன்னமும் சேர்த்து 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 எந்த நோக்கத்திற்காக சேர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. எங்கள் வாப்பாலாம் எங்கள் அத்தாலாம் கஷ்டப்பட்டாங்க, எங்கள் அம்மாலாம் கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான், நாளைக்கு என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, அதில் அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். அது தவறான கருத்து. அது அல்லாஹ் கஷ்டப்படலை, அல்லாஹ் அப்படி ஒரு உங்களுக்கு முன்னால் உள்ள அத்தா அம்மாலாம் கஷ்டப்படலை, அல்லாஹ் அப்படி ஒரு நியமத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான். இது ஜென்ரேஷன் மாற மாற ஒவ்வொன்றும் மாறும். அதனால காசு இருக்கிறதுனால அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் குதூகலமா இருப்பான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நியதி எதுவும் அதுதான். குர்ஆன்ல வருகிறது மதாஉ துன்யா கலீல், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ரொம்ப குறைவு. நமக்கு ஒரு நாள் நாளைக்கு கிடைக்குதுன்னா அது போனஸ், அது நமக்கான நாள் கிடையாது. நாம் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறோம். நாம தான் நிறைய கமிட்மெண்ட்ல இருக்கிறோம். கமிட்மெண்ட் வாழ்க்கை துன்யா என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபுல்லா டோட்டலி கமிட்மெண்ட். அதுக்கு கொடுக்கலாமே, இல்லை அது அடுத்த மாதத்துக்கு அங்கே இருக்கு. அப்போ இதுக்கு கொடுக்கலாமே, இல்லை இதுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ அவங்க அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்கள ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம். டோட்டலாக கமிட்மெண்ட், துன்யா முழுக்க முழுக்க கமிட்மெண்ட்டாக இருக்கு. இந்த ரமலான்லேயே ஒரு மாதத்துக்கு வந்து அந்த மதரசாவுக்கு பள்ளிவாசல்களுக்கு வசூலுக்கு சொல்லி போடுறோம், சரி அதுலேயும் முடிஞ்சு போயிடுச்சு. ஆச்சரியமாக இருக்கு என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இத்தனை மதரசாக்கள், இத்தனை பள்ளிவாசல் தேவையில் இருக்கிறது, முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று. முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, நான் சொல்றது ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பள்ளிவாசலை தேடி ஒரு மதரசா வருகிறது, 400 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மதரசாவை தேடி வருகிறது என்றால், இந்த 400 கிலோமீட்டருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சமூகம், நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது. பெருமக்களே, நம்முடைய உடலை, நம்மளுடைய இல்லத்தை, நம்மை சுற்றி உள்ள நம்முடைய குடும்பத்தை மட்டுமே நாம் இன்று பார்க்கிறோம். இந்த துன்யாவை பார்க்கிற நாம் மார்க்கத்திற்காக வேண்டி நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நிறைய பலவீனமாக போய்கொண்டே இருக்கு. இந்த ராஜஸ்தானில் 40 வீடு எரிச்சிட்டாங்க. அதாவது குறிப்பாக என்ன தெரியுமா, எப்போ நாம துன்யாவை நோக்கி ஓடுகிறோமோ, நம்ம 1000 பலமாக எவ்வளவோ பெரிய செல்வந்தனாக எவ்வளவோ பெரிய வீரனாக இருந்தாலும் தோல்வி மட்டும்தான் நம்மை நோக்கி வரும். ஆனா இதுவே நாம ஏழையாக இருந்தாலும் கூட, ஏழையாக இருந்தாலும் கூட ஈமானோடு ஒற்றுமையோடு மார்க்கத்திற்காக தீனுக்காக நம்ம ரூஹுக்காக நாம சேர்த்து வச்ச சொத்துக்கள் இருந்தா நிச்சயமாக நம்மை வெற்றி தான் நோக்கி வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப பலவீனமான ஒரு சமுதாயமாக நாம் மாறி போய் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் துன்யாவை நோக்கி போக்குறோம், ஆகிரத்தை மறந்து கொண்டே இருக்கிறோம். அதனால எடுத்து எடுத்து கொடுக்கறதுனால சேர்த்து வைக்கிறதுனால நீங்க எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. எடுத்து கொடுப்பதுனால என்ன பாதிப்பு வரப்போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சத்தியமாக சொல்லுகிறேன், சமுதாயமே உங்கள் மீது நான் ஏழ்மையை கண்டு பயப்படவே இல்லைன்னு சொன்னாங்க நாயகம் சல்லா. என் சமுதாயத்திற்கு ஏழ்மை வராது, முஸ்லிம்களுக்கு ஏழ்மை வராது, முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏழ்மை தீண்டாது, ஏழ்மையால் நீங்கள் மாண்டு போவீர்கள் என்று நான் பயப்படுறதே கிடையாது. சொல்றது யாரு, ஹூமா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த ஏழ்மை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, நம் குடும்பத்தையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. ஏன்னா ஏழ்மையால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. ஏழ்மை வந்து நாம் விழுந்துட்டோம் அப்படிங்கிற சரித்திரம் முஸ்லிம்களுக்கு கிடையாது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா உங்கள்கிட்ட நான் பயப்படுறது என்ன தெரியுமா, நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள் என்று நான் பயப்படுறது என்ன தெரியுமா, உங்களை ஒரு சமுதாயம் நாசமாக்குமே என்று நான் உங்களிடம் பயப்படுறது எது தெரியுமா, இந்த உலகம்தான் உங்களை ஏமாற்றி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, எதை எதற்கெல்லாம் பட்ஜெட் போடுறோம், என்னென்ன காரியத்திற்கெல்லாம் பட்ஜெட் போடுறோம் இல்லையா, குறிப்பா அந்த ரமலானுக்காக ஒரு பெரிய பட்ஜெட் போட்டிருக்கோம். ஆடையில் இருந்து, புர்காவில் இருந்து, நகை நட்டுகளில் இருந்து, நம்மளுடைய சொந்த உறவுகளுக்கான ஆடைகளில் இருந்து எத்தனை எத்தனை எல்லாம் பட்ஜெட்டுகள் போடுகிறோம். மார்க்கத்திற்காக நம்ம என்ன பட்ஜெட் போட்டோம் என்றது பார்க்கணும். துன்யாவில மார்க்கெட்டுக்கு ஜகாத்துக்கு என்ன பட்ஜெட் போட்டோம், நாம நம்மளுடைய அமலுக்கு என்ன பட்ஜெட் போட்டோம்,
பெருமக்களே, நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் சில முக்கியமான பகுதிகள் நான் சொல்ல வருகிறேன். துன்யாவிற்காக நாம் எதை செலவு செய்கிறோமோ அதை விட ஒருபடி அதிகமாக தீனுக்காக நாம் செலவு செய்ய தயாராக வேண்டும். தீனுக்காக செலவு செய்வது மட்டும்தான் நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். சஹாபாக்கள்ல ரெண்டு முறையும் சொர்க்கவாசி, அதாவது ரெண்டு முறையும் பத்து பேர் இருக்காங்க சொர்க்கத்து சொர்க்கவாசின்னு சொன்னி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ரெண்டு முறையும் தன்னை சொர்க்கவாசி என்று பெயர் கொண்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை ரசூலுல்லாஹோடு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய களைப்பு ஏற்படுகிறது. பயணம் மேற்கொள்கிறார்கள், சஹாபாக்கள் களைத்து போருக்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆஹா பேர் ரூமுடைய பேர் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம ஆட்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மக்கள் அதில் தண்ணி குடிச்சுப்பாங்களே அப்படிங்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்படியே தங்களுடைய அம்மாவுக்குள்ள கையை விட்டுறாங்க, அப்படியே மேலமைக்குள்ள கையை விடுறாங்க, அப்படியே காசு எடுக்கிறாங்க. யார சொல்லுதா எவ்வளோ கேளுங்க அப்படின்னாங்க. சித்தோவ சலாசினா அல்பா, 34,000 திருகம் இந்தாங்க நாயகமே இந்தாங்க எடுங்க. நான் நம்ம சமுதாயத்தில் ஒரு ஆள் வாங்கணும்ட்டு கொடுக்குறாங்க தூக்கி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்ம சமுதாயத்தில் வாங்கினாலும் இது மக்களுக்காக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹாதா ஃபீ ஸபீலில்லாஹ், நான் வாங்கின இந்த சொத்து அப்படியே மக்களுக்கு கொடுத்துடுறேன் யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. ரகசியமான பாவத்தை மன்னிப்பானாக, பகிரங்கமான பாவத்தை மன்னிப்பானாக, உங்கள் முன் பாவத்தை மன்னிப்பானாக, உங்கள் பின் பாவத்தை மன்னிப்பானாக. இதே மாதிரியே ஒரு தடவை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹுதுபால அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்காக வேண்டி தேவையான இந்த சமுதாயத்திற்கு பலப்படுத்துவதற்கு தேவையான அறிக்கையை ஜும்மால கொடுக்குறாங்க பெருமக்கள். இப்போ எல்லா மக்களும் அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க, அமைதியாகவே இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா செய்தாங்க, தப்புன்னு எழுந்திச்சாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னி அக்கத்து அலை, உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டதுக்கு என்கிட்ட ஒரு 300 குதிரைகள் இருக்கிறது, அதை அப்படியே நான் செய்யற கொடுத்துறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் புரியல, ஆஹா உஸ்மான் இருந்துட்டு 300 சொல்லிட்டார. மீண்டும் சல்லல்லாஹு சொன்னாங்க, இது போதாது, இன்னும் வேறு யாரையும் இருக்கிறீர்களா? மக்கள் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னி அஹம்து அலைஹி சலாஸ பஈர், 300 குதிரை நான் மறுபடியும் சலாஸ மிஹத் பஈர், மீண்டும் ஒரு 300 குதிரை நான் கொடுக்குறேன். மூன்றாம் முறையும் நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிக்கை கொடுக்குறாங்க. மூன்றாம் முறையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். பெருமக்கள் நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெற்ற அந்த இன்பம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஊற்றை வைத்திருக்கிறான், கிணற்றை வைத்திருக்கிறான், அந்த கிணற்றுக்கு நீங்கள் மக்களுக்கு கொடுத்ததற்கு. சொர்க்கத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய பயணங்களை செல்லக்கூடிய பெரும் பெரும் வாகனங்களை உஸ்மானுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. நாம இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள், குறிப்பாக பெருமக்களை நான் பணி அன்போடு கேட்டுக்கொள்வது என்ன தெரியுமா, துன்யாவை தயவு செய்து விலைக்கு வாங்கித்தான் தீனை காக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். தீனுக்காக துன்யாவை அர்ப்பணியுங்கள், தீனுக்காக துன்யா அர்ப்பணி. நினைக்கிறேன் ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, மதரசாவில் பிள்ளைகளை சேர்த்து கொள்வதற்கு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பதவியில், ஸ்கூல் படிப்புடன் மதரசா படிப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? எப்படி காலம் மாறுது பாருங்க, டிகிரியோடு ஆலி பட்டம், கம்ப்யூட்டர் தெரிவதோடு ஆலின் பட்டம், என்ன இப்படி போடுறோம் தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் மதரசால போடுறாங்க தெரியுமா? ஏன்னா யாரும் மதரசாக்குன்னு வருவதில்லை, ஆலிமாக ஆகுவதற்கு வருவதில்லை. ஆலயங்களை எல்லாம் ஆப்பிள்களை எல்லாம் இன்று கைவிடக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டு போய் போய்கொண்டிருக்கிறது. எத்தனை இடங்களை பார்க்கிறது தெரியுமா? நவுதுகள் அல்லாம பாதுகாப்பானா? ஒரு நேரத்தில் இருந்துச்சு அசரத்து, ஒரு ஆபில் இருந்தா, ஒரு ஆளில் இருந்தா, இந்த தீனுக்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவர்களுக்காக என்ன செய்யணும் என்று கேட்பதற்கு ஆள் இருந்தாங்க. இன்னைக்கு ஆள் இல்லை. எத்தனை பேர் நம்ம வந்து ஆபில் வந்திருக்காங்களா, சரி நான் தராவிக்கு நான் பால் கொண்டு வரேன் ஆபிலுக்குன்னு சொல்ல, எத்தனை சமுதாயத்தில் எத்தனை மஹல்லால இன்னைக்கு தயார், இன்னைக்கு அப்படிப்பட்ட மஹல்லா ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. துன்யாவுக்காக நம்ம கமிட்மெண்ட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறோம், ஆனால் தீனுக்கான கமிட்மெண்ட் ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கிறது பெருமக்கள்.
இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். நான் சொல்ல வருவது, நிச்சயமாக நாம் தீனுக்காக எந்த செலவுகள் எதற்காக நீங்கள் செலவு செய்வீர்களோ அல்லாஹ்வே கபூல் செய்து தருவானாக. நீங்கள் செலவு செய்யுங்கள், நிச்சயமாக ஏழ்மை வரவே வராது. ஆனால் துன்யாவிற்காக நாம் சேகரித்தால் அது அல்லாஹ் ரசூலினுடைய பயத்துக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயம் என்று நினைத்தார்களோ அந்த பாதுகாப்பிற்காக வேண்டித்தான். அது துன்யாவோடு போய்விடுமே தவிர அது உடலுக்கான நன்மையாகவும் இருக்காது, ரூஹுக்கான நன்மையாகவும் இருக்காது. வல்லோன் அல்லாஹ் உடலையும் ரூஹையும் ஆரோக்கியத்துடன் நாளை மறுமையில் அவனை சந்திக்கும் பொழுது எந்த விஷயத்தில் நாம் ஹைராக இருந்து சந்தோஷமாக ரிவானாக சந்திக்க வேண்டுமோ, இந்த உலகம் நம்மை ஏமாற்றாமல் மறுமையின் லாபத்தோடு சம்பாதிக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.